வெல்கம் டு அவர் சேனல் பிஜன் லவ் பை ட்ரிச்சி ஷேக். எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோ நான் ரெக்கையை குறித்து போட்டிருந்தேன். அதை வந்து ரெண்டு மூணு பேர் புரியலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது ரெக்கையை பார்க்குறது வந்து புரியாத விஷயமாக இருக்க மாதிரி, அதில் பெரிய சீக்ரெட் இருக்க மாதிரி எனக்கு தெரில. நான் கிளியராக தான் காட்டினேன் வீடியோவை, நானும் வேறு செகண்ட் டைம் பார்த்தேன், நல்லா தான் வந்திருந்துச்சு. அது புரியலன்னு வாசி அதே வீடியோவை நான் இப்போ திருப்பி பண்ணுறேன். இப்போ நான் பண்ண போகிற இந்த வீடியோ வந்து, நீங்கள் புறாவை நான் உங்கள் கண்ணு உங்கள் முன்னாடி கரெக்டாக காட்டிடுறேன், நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்டரி ஃபெதர்னுங்கிறது இதுதான் செகண்டரி ஃபெதர். இந்த செகண்டரி ஃபெதர் சாதாரணமாக நம்ம இப்படி திருப்பம் மீது புறாவுக்கு வந்து மூணு நாலு திரி தெரியணும். இது பிரைமரி ஃபெதர். இதை நான் சரியாக காட்டலனுங்கிறாங்க. இந்த மாதிரி ரெக்க தெரிஞ்சிச்சுன்னா அந்த புறா வந்து நல்லா ஃபுல் டைம் பறக்கணுங்கிறது தான் நான் சொன்ன கருத்து. இதுதான் என்னென்னா, இந்த மாதிரி செகண்டரி ஃபெதர் இருந்துச்சுன்னா அந்த புறா அங்கே உட்கார்றதுக்கு நிறையா நேரம் எடுத்துக்கும். இது ரெண்டாவது நான் சொன்னது வந்து, இந்த ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம புறாவை இப்படி தான் பிடிப்போம். அப்போ இந்த கட்டை விரலுக்கு மேலே இப்படி ரெக்க தெரிஞ்சிருச்சுன்னா அது ஓகேன்னு சொல்லி சொன்னேன். இதான் நான் அந்த ரெக்கையில் சொன்னது. இது வந்து சாதாரணமாக இருக்க ஒரு மேட்ரு தான். அதை வந்து நம்மளுக்கு முன்னோர்கள் வந்து அந்த விஷயத்தை சொல்லாமல் அப்படியே அந்த ரெக்கையை அவங்க விரிச்சே பார்க்க மாட்டாங்க யாரும் இருக்க இடத்துல. இப்போ இதே ரெக்கையை சும்மா விரிக்கிறப்ப அந்த இதாக வச்சு இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் அழுத்தி பிடிச்சிருக்கேன், இப்படி அந்த செகண்டரி ஃபெதரே தெரியாமல் இப்படி பிரைமரி ஃபெதர் மட்டும் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து ரெக்கையை விரிக்கிறப்ப அந்த புறா வந்து ஜாஸ்தியாக வந்து பேடாக போவாது, கண்டிப்பாக பேடாக போவாது. மேக்கை புறாவாக தான் இருக்கும். அதோட கண் வந்து கருவிழி வந்து சிறு விழியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக போகும். ஒரு புள்ளி வச்ச மாதிரி கூட அந்த கண் போகும். அந்த மாதிரி புறாங்களுக்கு தான் இந்த செகண்டரி ஃபெதரே தெரியாமல் இந்த பிரைமரி ஃபெதர் மட்டும் இப்படி விரித்து தெரிகிற மாதிரி இருக்கும், இப்படி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புறாக்களை எடுக்கிறப்ப அந்த புறாங்க வந்து பேடாக போகாது, பேடாகவே செய்யாது. அந்த புறாங்க மேலேயும் கீழேயும் தான் வரும். அந்த மேலே கீழே வரப்போ அதோட ரெக்க வாழை தாண்டி இருந்தால் கூட அந்த புறாங்க வந்து பெருசாக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய புறாவாக இருக்காது. சிறு விழியாக இருக்கும், மேலேயே நிற்கும். அது நினைக்கிற நேரத்தில் அது எப்போ கீழே வருதோ, 11 மணிக்கு வந்தாலும் சரி 4 மணிக்கு வந்தாலும் சரி, வந்ததுக்கப்புறம் அந்த புறா மீண்டும் மேலே போகாது. ஆனால் இது மாதிரி ரெக்க உள்ள புறாக்கள் கீழே வந்துட்டு சுற்று வச்சு அடித்து, இல்லை சாதா புறாவாக இருந்தால் சுற்று வச்சு வீட்டுக்கு மேற்க போய் எய்த்து புறா மேலே போய்கிட்டே பேடாக போய்கிட்டே இருக்கும். இது கீழே வந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் அந்த புறா உட்காராதுன்னு. ஒவ்வொரு புறாவையும் நம்ம வந்து ஓட்டுற காலத்தில் ஒவ்வொரு செகண்டும் அந்த புறா என்ன செய்யுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு புறாவை கையை விட்டுட்டோம் பறக்குதுன்னா அது உட்கார்ற வரைக்கும் அந்த புறா எங்கிட்டு போகுது, எங்கிட்டு வருது, எப்போ அடிக்குது கர்ணப்புறா, சாதா எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்க வீட்டுக்கிட்ட வருது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். புறாவை ஓட்டுறது, புறாவை விட்டுட்டு நம்ம கடைக்கு போகிறது, பர்ச்சேஸ் பண்ண போகிறது, வேலைக்கு போகிறதுன்னு போயிட்டோம்னா அந்த புறாவோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்ச லைனாக இருந்தால் போகலாம். தெரியாத புறாவை வந்து புது புறாவை வந்து ஒரு வருஷம் பறக்கிற வரைக்கும் அந்த புறாவை நம்ம உன்னிப்பாக கவனிச்சே ஆகணும். ஒரு புறாவை 3வது வருஷம் 2வது வருஷம் குருவி கூட அடிச்சுட்டு போயிடும், அதை நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். லகுடான் அந்த லகுடு கூட அடிச்சுட்டு போவோம், பால்கன். இது வந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், புறா மிஸ் ஆயிடுச்சுன்னு. அது மாதிரி இருக்கக்கூடாது. புறா பந்தயத்துக்கு ஓட்டினாலும் சரி, நம்ம திருப்திக்கு ஓட்டினாலும் சரி, அது ஒவ்வொரு நிமிஷமும் எங்கிட்டு போகுது எங்கிட்டு வருதுங்கிறத பார்க்கணும். ஒரு திசையில் போச்சு, இப்போ நார்த்து போகுது சவுத்து போகுதுன்னா, நார்த்து போனால் எவ்வளோ நேரத்தில் திரும்பி நம்ம வீட்டுக்கு மேலே வரும், சவுத்து போனால் எவ்வளோ நேரத்தில் வரும், இதை கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து சென்னையிலலாம் சத்திரிக்கு மேலே வந்தாகணுமா, சேலத்தில் புறா விட்டோன்னா 1 ஹவருக்குள்ளே சத்திரிக்கு மேலே வந்தாகணுமா, இது மாதிரிலாம் சில ரூல்ஸ், ஊருக்கு தக்கவாறு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸுக்கு நம்ம பார்க்குறப்ப அந்த புறா வந்து கரெக்டாக வீட்டு மேலே வர்றது பார்க்கணும், அதை கால்குலேட் பண்ணணும். அதனால் மெட்ராஸ் சைடு புறாங்களில் பெரும்பாலுமே
இந்த செகண்டரி ஃபெதர் நல்லா வச்சுருக்க பழைய புறாக்களும் வச்சுருக்காங்க. செகண்டரி ஃபெதர் இல்லாத புது புறாக்களாக சில புறாக்களும் வச்சுருக்காங்க. ஏன்னா அது அப் அண்ட் டவுன் அங்கேயே நின்றுடணும் காட்டிடணும்னு. இதே நைட்டில் பறக்கிற புறா அந்த சாயங்காலத்துக்கு மேலே லைட்டுக்கு மேலே வீட்டுக்கு மேலே நின்று பறந்தால் தான் நம்ம 15 நிமிஷத்துக்கு ஒருக்க காட்ட முடியும். இப்போ இந்த ரெக்கையை பற்றி நான் முழு விளக்கம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், நான் அதுக்கு உண்டான பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு சப்ஜெக்டோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.